ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு போட் நெக் வச்சு பிரின்சஸ் கட்டிங்கில் ஒரு மாடல் ஒன்று போட்டு காட்ட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யதார்த்தமான முறையில் புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற டயத்தை விட இது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அந்தளவுக்கு ஈஸியாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நேற்று வந்து மகளிர் தினத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணுன்றிருக்கிற விதத்தில் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஏற்கனவே நான் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3-5 அந்த 2 மணி நேரம் உங்க கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். நேத்து மகளிர் தினங்கிறனால ஸ்பெஷலா உங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணுங்கிற விதத்துல தான் நான் அந்த காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தேன். ஆனால் ஒரு செகண்ட் கூட கேப் இல்லை, ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொன்னதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது இல்லாமல் நிறைய பேர் லைன் கிடைக்காமல் இருந்திருப்பீங்களா, அவங்களுக்கும் சேர்த்து நான் இன்றைக்கி வாழ்த்து சொல்கிறேன். இது இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இது எல்லாமே விலை மதிக்க முடியாத வார்த்தைகள். என்னோடய வாழ்க்கையில் இதெல்லாம் மறக்க முடியாது. உன்னோட வாழ்க்கையில் நீ என்ன சம்பாதிச்ச அப்படின்னு கேட்டால் இதை தான் நான் சொல்வேன். இதை விட ஒரு உயர்வான சம்பாதியம் எதுவுமே இருக்க முடியாது. உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறத விட, நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்டீங்க இல்லையா என்னென்ன வீடியோ கேட்குறீங்களோ அதை பூரா சொல்லி கொடுத்து, எனக்கு தெரிஞ்ச எல்லா இந்த தையல்களில் எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்து என்னோடய நன்றி கடனை நான் வெளிப்படுத்துவேன். இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ பிரின்சஸ் கட்டிங் வந்து ஃப்ரண்ட்டு ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணுறேன். அளவு எழுதியிருக்கோம். ஹைட் வந்து 14 இன்ச்சு. நம்ம எப்பயும் போல் ஒரு 2 இன்ச்சு சொல்கிறோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சுங்கிறது வந்து தேவைக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. ஆனால் உள்ளே பீஸ் கொடுத்து தான் அடித்து திருப்ப போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. பதினாலு இன்ச்சு உயரம் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஷோல்டரோட அளவு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது எப்பயும் ஷோல்டர் அளவு எடுப்போம் இல்லையா. இப்போ இந்த இவங்க போட்டு நக்கு தைக்கிறதுனால இவங்களுக்கு ஷோல்டர் அளவு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ இவங்களுக்கு வந்து 13 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். ஷோல்டரோட அளவு வந்து 13 இன்ச்சு. அந்த 13 இன்ச்சை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரேடியோவில் 13 கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இறக்க வந்து 3.5 இன்ச்சு தான் வைக்கிறோம். அப்படிம்போது கழுத்து அகலப்படாது. அதனால் அந்த ஷோல்டரோட அளவு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இவங்களுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு, அந்த 2 இன்ச்சுங்கிறது வந்து நார்மலாக உங்களுக்கு தேவையானாலும் வச்சுக்கலாம். இல்லை இன்னும் நீங்கள் கொஞ்சம் கழுத்து அகலப்படுத்துன்னு நினச்சிங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து நீங்கள் 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அதாவது நல்லா விரிவு வேணும்னாங்கன்னா, சில பேர் ரொம்ப விரிவு விரும்ப மாட்டாங்க, அப்படின்போது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. போட் நெக்கில் வந்து உயரம் வந்து அதிகபட்சம் 3.5 இன்ச்சு தான், அதிகபட்சம் 3.5 இன்ச்சு தான். அந்த 3.5 இன்ச்சு தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வச்சாலும் கழுத்து மேலே ஏறிடும், இறக்குனாலும் போட் நெக் மாதிரி இருக்காது. இவ்வளோதான். இதில் உங்களுக்கு அகலம் வேணும்னா அடுத்த கோட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்துனீங்கன்னா எவ்வளோக்கு அவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கூட்டிக்கோங்க. இப்போ இந்த 13 இன்ச்சில் இந்த 8 இன்ச்சு இந்த ஆம்குள் வைக்கிறோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி ஆம்குள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது பாடி சுற்றில் வந்து 33 இன்ச்சு, அந்த 33ல் பாதி எவ்வளோ, 16 இல்லை பாதி, 8.5 வந்து ரெடி அளவு. 8.5 வந்து ரெடி அளவு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பிரின்சஸ் கட்டிங் போடுவோம் இல்லையா, அந்த கட்டிங்கில் வந்து 1/2 இன்ச்சு உங்களுக்கு போயிடும். அந்த 8.5 வந்து 8.75 வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு அந்த பிடிச்சி தைக்கும்போது அது உள்ள அடைக்கு போயிடும். அந்த அளவு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம உள்ள கிளாத் விடுவோம் இல்லையா, அதுக்காக
இதில் வந்து நான் ஆம்பளம் எடுத்துட்டேன். இப்போ ஷோல்டர்லேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா 7-8 அந்த அந்த இடத்துல எவ்வளோ முன்ன பின்ன போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கரெக்டாக இந்த புள்ளியில் வைக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா இது ஃபின்சஸ் கட்டிங்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் ஒரு 7-8 ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டர்லேருந்து கம்பல்சரி 3 இன்ச்சு, அதாவது 3-6 இன்ச்சுக்கு மேலே தான் வரணும். 6-7 கூட வரலாம், அது இந்த பாப்பா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறதுனால அந்த ஒரு 3.5 கனெக்ட் பண்ணிக்கலாம். 3-7 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கொஞ்சம் விரிவுபடுத்திக்கணும், அந்த கிராஸோட அகலை விரிவுபடுத்துகிற மாதிரி. இப்போ இதில் வந்து இந்த ஆம்கோல் மார்க் பண்ணுறோம் இல்லையா, நம்ம எப்பயும் ஆம்கோல் டாட் பிடிப்போம்ல, அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துருக்கேன், இதுதான் பாயிண்ட்டு. இங்கேருந்து ஒரு 8 இன்ச்சுக்குள்ளே கனெக்ட் பண்ணிக்கோங்க, இங்கிட்ட ஒரு 6-7 இவ்வளோதான். இப்போ ஃப்ரின்சஸ் கட்டிங் உள்ள தான் வரும். இதில் வந்து நம்ம ஆம்கோலில் ஒரு டாட் பிடிப்போம்ல, ஒரு 1/2 இன்ச்சு, அந்த 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி அந்த 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே நம்ம எவ்வளோ பிடிப்போம்னாக்கோ 1/2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி பிடிப்போம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி எங்கள் மேலேருந்தே கொண்டு வந்துருங்க. இந்த ஒரு சைடு மட்டும் எடுத்தீங்கன்னா போதும், இந்த ஒரு சைடு வந்து அதிகபட்சம் அந்த 1/2 எடுத்தாங்கன்னா போதும். அதில் வந்து 2 எடுப்போம் இல்லையா, 1/2 இருந்தால் போதும், ஏன்னா அந்தளவுக்கு இதில் லூஸ் கிடைக்கும். சப்போஸ் ஆள் ரொம்ப கொஞ்சம் வெயிட்டாக அந்த கிராஸோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சைடும் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் எடுக்க விட நீங்கள் இதிலே இன்னும் கொஞ்சம் கூட எடுத்தீங்கன்னா இந்த கிராஸ் இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். இதில் எடுக்கிற விட இந்த சைடே நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறேன், எது டவுட்னா கேளுங்க. ஆமாம், அந்த கிராஸோட அளவு வந்து, ஏன்னா இது வந்து அந்த 33 இன்ச்சுக்கு வந்து அவங்களோட பாடி அளவு இவ்வளோ தான் இருக்கும். ஆள் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்கனாக்கும் இதில் வந்து நம்ம இதில் டபுளாக கூட எடுத்துக்கலாம். இந்த வருது இல்லையா, இப்படி வரும்போது கிராஸோட அளவு இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். இதை அப்புறம் வெட்டலாம். இப்போ இதே அளவு கனெக்ட் பண்ணி பேக் எடுத்துடலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு ஒன்றா கூட போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த பட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி நான் தனித்தனியாக எடுக்கிறேன். இப்போ நீங்கள் பட்டி வந்து எவ்வளோ பிடிச்சி தப்பீங்கன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. எவ்வளோ விடுங்களோ அதை கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த நெக்கலோ கணக்கு அதே மார்க் பண்ணிக்கோங்க, ஒரே மாதிரி. ஆனால் இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு பேக் அதிகமாக இருக்கணும். இந்த நெக் அதிலே வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்ந்து நீங்கள் ஒரே அளவு இதில் வச்சுக்கலாம். நம்ம மற்ற இதிலலாம் வைப்போம் இல்லையா, அது மாதிரி பேக்குக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் ஃப்ரண்ட்டில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி வச்சுக்கலாம். இந்த இதில் எக்ஸ்ட்ரா பிடிப்போம் இல்லையா, அதை மட்டும் கனெக்ட் பண்ணி இதில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் இதிலே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், அதாவது இந்த அளவு இதில் எக்ஸ்ட்ரா விடலைன்னா இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஒன்றா மார்க் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கோங்க.
அரை இன்ச், அதாவது இந்த டாட் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கிராஸ் கட் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இதில் வந்து இந்த பட்டிக்காக ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அரை இன்ச்சுங்கிறது நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. மற்றபடி இது பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இதில் வந்து இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி வச்சு பார்க்குறது மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டை விட பேக்கில் ஒரு இன்ச்சு கூட வைப்போம். அந்த ஒரு இன்ச்சு கூட வைக்கிறது தான் இந்த இது வைக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு இன்ச்சு தான் இது. அது அப்படியும் நம்ம சொல்லிக்கலாம், இப்படியும் சொல்லிக்கலாம். அது உங்களுக்கு எது ஈஸியாக அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஸ்லீவ் எடுக்கிறேன், ஸ்லீவ் 4.5 இன்ச்சு. நாலரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். சுற்றில் வந்து 11 இன்ச்சு. இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு 2 இன்ச்சு, ஏன்னா மொத்தம் 4.5 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். அப்போ 3 இன்ச்சு இதில் குறைக்க முடியாது இல்லையா, நமக்கு 2 இன்ச்சு கண்டிப்பான முறையில் தேவைப்படும். அதாவது இதுலேருந்து 1 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேக் வச்சுட்டு நம்ம ஷோல்டர் பிடிச்சதை போலயே அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு நூல் வந்து தள்ளி ஏற்காது பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த பாடி பீஸோட ஸ்லீவ் வந்து ஒரு நூல் அதிகமாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு பாடி பீஸ் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸ்லீவ் லூஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஸ்லீவ் பத்தாமல் நீங்கள் இழுத்து தைச்சிங்கன்னா பாடி லூஸ் ஆயிரும், அப்போ ஷோல்டர் கரெக்டாக நிற்காது. அதனால் பாடி பீஸோட லைட்டாக ஒரு நூல் நீங்கள் அதிகமாக ஸ்லீவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் இந்த பிரின்சஸ் கட்டிங் நான் வெட்டுறேன். இந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வெட்டினீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் இதில்லை. அவ்வளோதான். இதில் வைக்கும்போது நமக்கு இந்த கேப் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். பேக் எடுத்துட்டு ஆமாம், பிரின்சஸ் கட்டிங் வந்து எல்லாருக்குமே நேர் கட்டிங் தான் போடுவோம். சப்போஸ் இந்த சைடில் போடணும் இல்லையா அந்த கட்டிங், இதை மட்டும் இது ஸ்ட்ரெயிட்டில் தான் போடணும். இதை மட்டும் இப்படி கிராஸில் போட்டுக்கலாம். அது கிராஸில் யார் போடுறோன்னா ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது போட்டுக்கலாம். ஆனால் அதை கிராஸில் போடுறத விட ஸ்ட்ரெயிட்டில் போட்டால் அதான் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த கட்டிங் சில பேருக்கு சரியாக வராது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற அமுங்கின மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காகவே அந்த கிராஸ் போடுவாங்க. கிராஸ் போட்டால் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அப்படி நல்லாயிருக்கும்னு போடுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டே போடுங்க, ஸ்ட்ரெயிட் தான் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெயிட்டில் வந்து இந்த பாயிண்ட்டில் மட்டும் நீங்கள் வெட்டிடாமல் தைக்கும் போதும் அந்த இடத்துல அதிகமாக பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும். இங்கே எவ்வளோ பிடிக்கிறீங்களோ அதே நூலால் அதே அளவு தான் இங்கேயும் பிடிக்கணும். அப்போது உங்களுக்கு கிராஸ் நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணுறதுக்கு இதை மட்டும் கிராஸில் போட்டு பாருங்கள். போட்டிங்கன்னா இந்த பீஸையும் கிராஸில் தான் போடணும், அதாவது இந்த சைடு பீஸையும் கிராஸில் தான் போடணும். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பேட்டர்னில் வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் துணியில் போட முடியும். ஸ்லீவ் விட்டுட்டு இப்போ இதில் வந்து ப்ளைனாக இருக்குது. ஸ்லீவில் மட்டும்தான் அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, சில்வரில் கொடுத்துருக்காங்க.
இப்போ பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்து நம்ம லைட்டாக பிளாக் கலரில் நெட்டு சேர்த்துக்கலாம். அந்த நெட்டு வந்து நீங்கள் எவ்வளோ ஓப்பன் போடுங்களோ அந்தளவுக்கு இறக்கிக்கோங்க. இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு இறக்கம் போடுமோ அந்தளவுக்கு கனெக்ட் பண்ணி நெட்டு வச்சுக்கிட்டோன்னா போட்டுக்கிடுவாங்க. இவங்க வந்து நார்மலாக ஒரு 9 இன்ச் வரைக்கும் இறக்கம் போடக்கூடியவங்க. அப்படிம்போது இந்த இடத்துல நம்ம நெட்டு வச்சோம்னா அவங்க எப்பயும் போகிற இறக்கம் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நெட்டு தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க, சப்போஸ் பிடிக்கலன்னா அது உங்களுக்கு வேண்டியதில்லை. ஆனால் இதுலேயும் வந்து நம்ம 6 இன்ச்சு நார்மலாக இறக்கம் வைப்போம் இல்லை, இதில் வந்து 3.5 தான் வச்சுருக்கோம், 6 இன்ச்சு எல்லாருக்கும் நார்மலாக வைப்போம். அப்போ அந்தளவுக்கு கூட நம்ம நெட்டு வச்சுக்கலாம். எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த இடம் போகிறமே நெட்டாக நீங்கள் போடுறதுக்கு சம்மதிச்சிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அந்த உடம்பு தெரிகிற மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம், அந்த இன்னர் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா அந்த இதுலேருந்து ஒரு இன்ச் வரைக்கும் அகலப்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு இன்னர் க்ளோஸ் ஆகிரும், அதை கணக்கு பண்ணி நீங்கள் இதில் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் எவ்வளோ இறக்கணும்னா அந்த 6 இன்ச்சு கணக்கு பண்ணி நீங்கள் இறக்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நெட்டு தான் வரும். இப்போ கட் பண்ணிட்டோம், ஸ்டிச்சிங் போகணும். அந்த இருக்கு நெட்டு, இந்த மாதிரி பிளாக்ல நெட்டு வாங்கிக்கோங்க. இப்போ சிங்கிளாக இருந்தால் இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு தெரியுற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதிலே வந்து பிளைன் நெட்டு இருக்கும் இல்லையா, அந்த பிளைன் நெட் ஒன்று உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப இதுவாக தெரியாது. இல்லை சப்போஸ் சேலையோட கலர் வந்து வேறு கலராக இருந்துச்சுன்னா அந்த கலர் வந்து இதுக்குள்ளே கொடுத்துக்கோங்க, அப்போ வந்து நெட்டில் இருக்க அந்த ஃப்ளவர் நல்லா எம்போசிங்காக தெரியும். இல்லை நீங்கள் இது ஃபுல்லாக க்ளோஸாக தான் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி உள்ள பிளாக் கலரே நீங்கள் கொடுத்துக்கலாம், அது வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியாது. உங்களுக்கு எப்படி மைல்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ ஸ்டிச்சிங் போகலாம். இது வந்து மெட்டீரியல் வச்சுருக்கேன், இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் அழுத்தி வரைஞ்சிட்டிங்கன்னா இப்படி ஜெராக்ஸ் உள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மேலே வச்சுக்கோங்க. இது வந்து இந்த கழுத்து இறக்கத்துக்கு தகுந்த அளவுக்கு பீஸ் ஒன்று கொடுத்துக்கோங்க. மேலே கொஞ்சம் இல்லாட்டி பரவாயில்ல, நமக்கு கீழே அந்த ரவுண்டுக்கு தான் மெயினாக வேணும். இப்போ இந்த போட்டுக்குள்ளே அந்த ரவுண்டு இறக்கி போட்டுக்கலாம், அதுலேயே தையல் போட்டு திருப்பிடலாம். வெட்டிட்டு அப்படியே பரட்டி ஒரு தையல் போடுங்க, எச்சு தையல் போடுங்க. அப்படியே இது லைனிங் உள்ள மடக்கிட்டு
இது வந்து ஃபுல்லாக பிளாக்ல தைக்கிறதுனால நான் இதில் பைப்பிங் வைக்கல. சப்போஸ் இது கலர் எதுவும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இதில் ஒரு பைப்பிங் ஒன்று வச்சுக்கோங்க, அந்த ரவுண்ட் வந்து நல்லா கிளியராக தெரியும், நல்லாயிருக்கும். லைனிங் சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க. ரெண்டே ஒன்று போட்டு லைனிங் கரெக்ட் பண்ணிக்கோங்க. லைனிங் தான் கரெக்டான அளவு வச்சுட்டு ஃபுல்லாக வெட்டிடுங்க. இப்போ இந்த பேக் தைச்சிட்டோம் இல்லையா, இதுக்கு மேலே நம்ம அந்த நெட்டு வைக்க போகிறோம். ஆ, ஃபஸ்ட்டு அதை தச்சு முடிச்சுட்டு இது தச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும். கீழே வச்சுக்கோங்க, கரெக்டாக இந்த அளவுக்கு சோல்ற அளவுக்கு வர மாதிரி பீஸ் வெட்டி எடுத்துக்கிட்டு இப்படி தைச்சிங்கன்னா உள்ள உங்களுக்கு எங்கேயுமே லூஸ் வராது. இதை ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிட்டு இல்லை அட்டாச் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் லூஸ் வரும், இது வந்து லூஸ் வராது. இப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இதுலேயும் உங்களுக்கு விலகிற மாதிரி இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கோங்க. ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு வெட்டிடுங்க. வெட்டிட்டு இப்போ அந்த நெக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோம் இல்லையா, 3 இன்ச் வச்சுருந்தோம் இல்லையா, அதை கணக்கு பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கோங்க. சப்போஸ் அது உங்களுக்கு கரெக்டாக இது தெரியல அப்படின்னீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இதையே நீங்கள் எல்லாம் இதை வச்சே மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதில் ஒரு பீஸ் கூட வெட்டி எடுத்து அதே மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மார்க் பண்ணி டக்குன்னு வெட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த போட் நெக் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு பிளாக்லலாம் பைப்பிங் ஒன்று கொடுத்துருவோம். இந்த பைப்பிங் வந்து இந்த மெட்டீரியலில் எடுத்துக்கோங்க, நல்லா ஃபுல் கிராஸில். எடுத்துட்டு நம்ம இந்த எமிங் பண்ணுறது க்ளோஸ்க்கு தப்போம்ல, அது மாதிரி தச்சுக்கோங்க.
இதில் வந்து இது வெளிப்பக்கம், நீங்கள் உள்பக்கம் திருப்பிக்கிட்டு இந்த பீஸ் வந்து பதிச்சுக்கோங்க. ஏன்னா சிங்கிள் நெட்டு இருக்கனால இழுத்துறாதீங்க, கழுத்து லூஸ் ஆயிரும். நம்ம அந்த ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி இந்த பீஸே நீங்கள் இழுத்துதீங்க. தச்சிட்டோம் இல்லையா, இப்போ இது இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இதில் வந்து இடையிலலாம் வெட்ட வேண்டாம், வெட்டாமலே வச்சுக்கலாம். இதை அப்படியே மடித்து இந்த பக்கம் தையல் போட்டுருங்க. ம், ஆமாம், வெளிப்பக்கம் அப்படியே திருப்பி விட்டுருங்க. பேக் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பேக் வந்து அகலமாக இருக்கு இல்லையா, ஏன்னா இடையில நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அதை பட்டி அடித்த உடனே அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு குறைஞ்சிருக்கும். இந்த போட் நெக் வந்து இது நம்ம நார்மலாக இப்படி இறக்கி வச்சுருக்கோம். அகலம் வேணும்னா நீங்கள் இதுலேருந்து இந்த கீழே இப்படி இறக்காமல் இதுலேருந்து இப்படி கொண்டு போய்க்கோங்க. அது வந்து அகலமாக இருக்கும், அது அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது ஒயரை நம்ம 14 இன்ச் எடுத்துனோம்ல, மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு போக விட்டுட்டு கீழே எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு மடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த பாடி பீஸ்லேயே எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே நீங்கள் பீஸ் அடித்து திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப்பாக இடுப்பு நல்லா நிற்கும். டாட் எதுவுமே வேண்டாம், ஏன்னா இவ்வளோ திக்னஸ் கொடுத்தோம்னா தான் அது கரெக்டாக நிற்கும். அது மாதிரி பட்டி வந்து 1.5 இன்ச் தாராளமாக வச்சுக்கோங்க. உள்ளே நீங்கள் எமிங் பண்ணிட்டாலும் சரி, மாடல்லாம் போட்டோம்னா உள்ளே எமிங் பண்ணிக்கோங்க. இதுக்கு தையல் போட்டுக்கலாம். கீழே அந்த இடுப்பு பீஸையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி சென்டரில் ஓப்பன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அது நீங்கள் வந்து சென்டர் கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆ, ஃப்ரண்ட்டில் ஓப்பன், ப்ரின்சஸ் கட்டிங்கில் பேக்லேயும் வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் ஓப்பன் வச்சுக்கலாம். ஆனால் போட் நெக் வச்சோம்னா பேக்கில் மட்டும்தான் ஓப்பன் வைக்க முடியும். ஃப்ரண்ட்டில் வச்சோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஊக்கு மாற்றெல்லாம் தெரியும், நல்லா இருக்காது. அந்த ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம ப்ளவுஸில் தைக்கிற மாதிரியே தான் தைக்கணும் அந்த ஊக்கு பட்டி. ஒரு 1.5 இன்ச் இல்லை 1 இன்ச்சு கணக்கு பண்ணி இந்த பட்டியை தச்சுக்கோங்க.
எடுத்து இந்த பீஸரை உள்ளே மடக்கி அப்படியே வச்சுருங்க. இப்போ சப்போஸ் வந்து இது ஒரு கலர், நெட்டு வேறு கலர் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பட்டி இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அந்த நெட்டோட கலரில் தான் நம்ம துணி ஜாயின் பண்ணி பட்டி தைக்கணும். அப்போ தான் இது ஒன்று போல் இருக்கும், இல்லைன்னா இடையில கோடு மாதிரி இருக்குது. இது பிளாக்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கலர் வேறுபட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த கலர் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஊக்குப்பட்டி ஒன்று தைச்சிட்டோம். இந்த பட்டி வந்து நம்ம அந்த ஐ கட்டுற பட்டி வந்து வெளிப்பக்கம் மடிச்சு தானே தைப்போம், அதில் வந்து நம்ம லைனிங்கில் தான் எதுவும் வச்சிடாதீங்க. ஏன்னா ஊக்கு மாட்டினாங்கன்னா அந்த கேப்பில் வந்து அந்த லைனிங் தெரியும், அதனால் இதே மெட்டீரியல்லே வச்சுருக்கோம். கரெக்டாக ஒரு இன்ச் வர மாதிரி இதையும் பிசுறு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க, ஃபினிஷிங்காக இருக்கும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பேக் முடிச்சிட்டோம், ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான். இந்த ஃப்ரண்ட் மெட்டீரியல் போட்டிருக்கோம், அந்த டிராயிங் பண்ணதுலேயே கனெக்ட் பண்ணி தையல் போட்டு திருப்பிடுவோம். ஆமாம், சில பேர் வந்து நெட்டெல்லாம் வேணாம் எனக்கு சாதாரணமாக இதில் மட்டும் போட்டுன்னு கேட்டாங்கன்னா, நம்ம அந்த வரைஞ்ச மேலே வரைஞ்சிருக்கோம்ல அதை கனெக்ட் பண்ணி விட்டு திருப்பிட்டாலும் போதும். லைனிங் வெட்டும்போது மட்டும் கரெக்டாக வெட்டிக்கோங்க, ஏன்னா இதில் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டுனா அது ஷேப் மாறிடும்.
பேக்கில் வச்ச மாதிரி இதுலேயும் நெட் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த பேக் வச்சு கூட நீங்கள் ஃப்ரண்ட் எடுக்கணும் எடுத்துக்கோங்க, அது இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ போது ரெண்டு பக்கம் ரவுண்டு ஒன்று போல் வரும். கரெக்டாக ஷோல்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச், அதாவது நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உள் பக்கம் கூட அடிச்சுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. நெட்டு மட்டும் இழுத்துறாதீங்க. கழுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக அழகாக உட்காந்து வரும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ இந்த ஃப்ரண்ட் சைடு பீஸ் வந்து அடிச்சிடலாம். நம்ம கிராஸ் டாட் பிடிப்போம்ல ஆப்போசிட், அது மாதிரி ஆப்போசிட் பார்த்து போட்டுக்கோங்க. அப்படி ரெண்டு பக்கம் ஒரே பக்கம் தச்சிட்டோன்னா கஸ்டமர் பிரிக்க நம்புறோம். அந்த லைனிங் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் சைஸ் பண்ணிடுங்க. இந்த ஷேப்பில் கொஞ்சம் கூட வெட்டிடாதீங்க. இது வந்து நம்ம அதில் அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். எக்கார்ந்த கொண்டு இந்த இதை மட்டும் இழுத்துறாதீங்க. இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிராஸ் அந்த இடத்துல அமைங்கிடும். அந்த ஷேப் எந்தளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த லூஸை கரெக்டாக கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு தான் எடுப்பாக இருக்கும். அந்த ஒரே ஒரு டேனிங் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒன்றுமே இல்லை. இந்த பிரின்சஸ் கட்டிங்கில் வேறு எந்த வேலையுமே இல்லை. இதாக இருக்கு இல்லையா. இப்போ நம்ம தச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக அந்த லூஸ் கிடைக்கணும். இங்கே கீழே அந்த அப் அண்ட் டவுன் வரும். நான் ஏன்னா அந்த லூஸை மேலே கொண்டு போகிறனால இங்கே வரும். அது லைட்டாக கடைசியில் தட்டி விட்டுருக்கலாம்.
ரெண்டும் ஒரே இது கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எவ்வளோ கேப் இருக்கோ அதே மாதிரி கேப் விட்டு கொண்டு போங்க. நம்ம தச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எவ்வளோ லூஸ் வருமோ அந்த லூஸ் கிடைக்கும். இதை கீழே தட்டி எடுக்கோங்க, ஓவர்லாக் போட்டுக்கோங்க. சப்போஸ் இதில் வந்து பேடு கேட்டாங்கன்னா இது என்ன பண்ணணும்னா, இந்த பாடி பீஸ் இருக்கு இல்லையா, இதை தனியாக அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ பண்ண மாதிரியே தான், இதை தனியாக அட்டாச் பண்ணிக்கணும். இந்த லைனிங்கை தனியாக அட்டாச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ரெண்டு ஓப்பனாக இருக்கும்ல, சென்டரில் எடுத்து அந்த பேடை உள்ளே வச்சு ஒரே ஒரு தையல் போட்டுடணும். இந்த லைனிங்கில் தையல் போட்டு சென்டர், அந்த நம்ம 8 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, 8லேருந்து 7, 7லேருந்து 8 சொன்னோம் இல்லையா, அதை சென்டர் கனெக்ட் பண்ணி அந்த ரெண்டு பேடு வச்சிட்டிங்கன்னா பேடு வெளியில் தெரியாது, அப்படியே உள்ளே லாக் ஆகிக்கிறோம். பேடு வேண்டாம் அப்படின்னும்போது பேடு யாரும் விரும்ப மாட்டாங்க, வேணுங்கிறவங்களும் வச்சுக்கோங்க. மற்றப்புறம் இங்கிட்ட ஓவர்லாக் போட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதுலேயே நம்ம பைப்பிங் வைக்கிற மாதிரி சில பேருக்கு பிடிக்கும், அந்த சேலை கலர் என்ன கலர் இருக்கோ அதை பொடியே அதில் பைப்பிங் வச்சுக்கலாம், வச்சுட்டும் தச்சுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதில் 14 இன்ச்சு கனெக்ட் பண்ணி, அதில் 14 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதே 14 கனெக்ட் பண்ணி பீஸ் அடித்து திருப்பி. இது தைக்கும்போது ஜாயிண்ட் வந்து இந்த பக்கம் தள்ளிக்கோங்க, இந்த பக்கம் தள்ளிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி 1.5 இன்ச், அது ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். இப்போ வந்து கழுத்து, இதுதான் கழுத்து, இந்த கழுத்து இப்படி கரெக்டாக போடும்போது இங்கே எவ்வளோ லூஸ் வேணும் அந்த லூஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்படி எழுந்திரிச்சு, ஓகேவா. அது நம்ம இந்த இடத்துல வந்து டாட் எந்த அளவுக்கு கொஞ்சம் கிராஸ் அதிகமாக எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாயிண்ட் அதிகம் வரும். ஷோல்டர் அட்டாச் பண்ணுறேன், கீழே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பேக்கோட ஆம்கோல் தான் கரெக்டாக இருக்கும், ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் மேலே ஏறிடும். ஏன்னா நம்ம இதில் ஒரு கட் போட்டிருக்கோம் இல்லையா, 1/2 இன்ச் 1/2 இன்ச் 1/2 இன்ச் எடுக்கணும்ல, அந்த 1/2 இன்ச் இதில் மேலே ஏறிடும், அதை வந்து தட்டி விட்டுக்கோங்க. ஆமாம், ஏன்னா ஃப்ரண்டில் அந்த கட் எடுக்கிறதுனால அது குறைஞ்சிடும். அது நீங்கள் ஃபஸ்ட்டே அதை கனெக்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா இங்கிட்ட மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு அது தொந்தரவாக இருக்கும், இதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதை வச்சு அதை சைஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து ஸ்லீவ் ஆம் போல் ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழே நம்ம அந்த இடுப்பு இருக்கு இல்லையா, இரண்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்கெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு எவ்வளோ இறக்கம் இருக்கோ அதை கணக்கு சைஸ் பண்ணிடுங்க. நம்ம எவ்வளோ பிடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக இங்கே வரும். இப்போ இது வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே மாதிரியே வரும். சப்போஸ் இதில் நம்ம கேப் வந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதில் டாட் பிடிக்காதனால கரெக்டாக அந்த மாதிரி வரும். அப்போ நம்ம 33 இன்ச் பாடி சுட்டில் எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் பாதி எவ்வளோ 16.5. இருபத்தி எட்டு. இதை சேர்க்காதீங்க, இதை சேர்க்காம 28 ஆறு அந்த 16 கணக்கு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. ஆம்கோல் ரெண்டு ஒன்று ஒரே அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை நம்ம தையல் போடும்போது கவனிக்காமல் கொஞ்சம் கூட குறைஞ்சிச்சின்னா அவர் தையல் போட்டு சரி பண்ணிக்கோங்க. பாடி பீஸ் முடிஞ்சிச்சு. இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்கள். ஸ்லீவில் வந்து ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துருங்க, நீடியில் பட்டுச்சுன்னா செட்டில் அடி ஆயிரும். ஸ்லீவ் 10வதுக்கு லைட்டாக ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. லைனிங்கில் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து 4.5 இன்ச் சொன்னோம் இல்லையா, அதை கணக்கு பண்ணி ஒரு மார்க் பண்ணி தையல் போட்டுருங்க.
எடுத்துட்டு ஓரத்தில் எண்ணெய் தேய்ச்சு போட்டுக்கோங்க. லைனிங் சுத்தி சும்மா ரப்பா போட்டுட்டு இது ரெண்டே இப்போ ஒன்று போல் வச்சு சைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டே ஆப்போசிட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மார்க்கர் வச்சு முக்கால் இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பார்டர் வந்து கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணி பதிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டோன் இருந்துச்சுன்னா பார்த்து கவனமாக தைங்க. இந்த பார்டர் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதை வெட்டி விட்டுருங்க. சென்டர் அறுக்காத கணக்கு பண்ணிவிட்டு எத்தனை இன்ச்சு அதாவது ஸ்லீவ் சுற்றுலை எவ்வளோ இருக்குன்னு அளந்திருப்பீங்க இல்லையா, 11 இன்ச்சு அதை கணக்கு பண்ணி. இப்போ ஷார்ட் ஸ்லீவ்னால் வந்து சில பேர் கை கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட் நெக்குக்கு இல்லைனா அந்த 3 இன்ச்சிலலாம் கை வச்சாங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், தூக்கின மாதிரி இருக்கும். சின்ன கை வச்சு டைட்டாக போட்டாங்கன்னா சாதாவே பிடிச்ச மாதிரி நல்லாயிருக்கு அது பார்க்குறது.
இல்லை அஞ்சரை வச்சுருக்கேன், அதாவது லூஸாக இருக்கும், அது தூக்கின மாதிரி நல்லாயிருக்கும். இந்த ஜாயிண்ட்டை பேக்கில் போகிற மாதிரி வச்சு, ரெண்டு ஜாயிண்ட்டும் பேக்கில் போகிற மாதிரி. இழுத்து தைக்கிறதா இங்கேயே இழுத்துவோங்க, மேலே இழுத்து கீழே பாட்ரு இருக்கு இல்லையா, எதனால இழுக்காம இங்கே இழுத்துட்டு. அதனால அட்ஜஸ்ட் பண்ணணும்னா கீழே ஆம்கோல்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மேலே இழுத்துட்டோம்னா அந்த ஒரு மாதிரி லூஸ் வந்துடுது. நல்லா ஒன்று போல் இருக்கா, அது மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல இழுக்காதீங்க, அதை அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த ஒரு ரெண்டு இன்ச்சுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு இழுத்து மாற்ற இடம் அது மூலம் நின்றுக்கிறோம். இங்கே அந்த லூஸ் விட்டோம்னா சோல் இருக்கு பிரச்சனை. எது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், இது ரொம்ப ஈஸி, அதை விட இது ரொம்ப ஈஸி. அது ஒரு மணி நேரத்தில் தைக்கணும், இது அரை மணி நேரத்தில் தைச்சிடலாம். அந்த இந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டாக தைச்சா போதும், மற்றெல்லாம் வெறும் சட்டை தைக்கிற மாதிரி தான். இந்த கட்டிங் போடும்போது அந்த இது தைக்கும் போது மட்டும்தான். இந்த மாடல் நீங்கள் பார்க்குறீங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தச்ச மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் ரொம்ப வித்தியாசமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போடுங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.